வெல்கம் டு சாய் எஸ்எஸ் கிரியேஷன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி அவரக்காய் பொரிச்ச குழம்பு. அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பத்தை மிளகாய், உளுந்து, மிளகு, சீரகம், ஒரு கட்டி பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன், பச்சை வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போது அவரைக்காயை பொடி பொடியாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். நான் வச்சுருக்கிற அவரைக்காய் அரை கிலோ வரைக்கும் இருக்கும். இப்போ இது கூட ஊற வச்சு வச்சுருந்த பாசி பருப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் துவரம்பருப்பு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். பாசி பருப்பு போட்டு பண்ணுறப்போ வாசனையும் அதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வேர்க்கடலை கூட உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கல் உப்பு, தேவையான அளவு தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவரைக்காய் வந்து ஃபைபர் ரிச், அப்புறம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியான ஒரு காய். அதனால் ப்ரோட்டீன் சத்து நிறையா தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அவரைக்காய் எடுத்துக்கலாம். ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் அப்புறம் வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் இதில் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஃபேட்டே கிடையாது, அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த அவரைக்காயை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சத்துக்கள், அவரைக்காயுடைய சத்துக்கள் அத்தனையும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த காய் வேகிற டைம்குள்ளே நம்ம கொடுத்துருந்த பொருட்களெல்லாம் வறுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி முதல்ல பெருங்காயத்தை வறுத்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட எல்லா பொருளையும் நம்ம போட்டு வறுத்துடலாம். சீரகத்தை மட்டும் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறப்போ போட்டு வறுத்துக்கோங்க, செவக்க வறுத்துக்கலாம். நான் பொருளெல்லாம் ஜாஸ்தி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம். நான் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் செய்யாமல் நான் 2 நாளைக்கு தேவையான மாதிரி நான் பொடியை ரெடி பண்ணி வச்சுப்பேன். இன்னொரு நாள் அந்த பொடியை வச்சு நான் வேறு ஏதாவது ஒரு பொரிச்ச குழம்பு செஞ்சுப்பேன். அதுக்காக நான் நிறைய போட்டு வறுத்துக்கிறேன். நீங்களுமே ஒரு தடவை மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி பொடியை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வேறு ஒரு காய் வச்சு பண்ணிக்கலாம். நமக்கு அப்போ குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். இப்போ பொருள்லாம் வறுத்தாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுற நேரம் சீரகத்தையும் போட்டு வறுத்துக்க போகிறேன். நீங்கள் அரை கிலோ, நான் வந்து அரை கிலோ அவரைக்காய் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கால் கிலோ அவரைக்காய்க்கு 1/3 வத்த மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், அப்படி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ வறுத்த பொருளெல்லாம் நான் கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சிட்டேன். கொரகொரப்பான பவுடரை அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பாதி பவுடரை எடுத்து வச்சுட்டு மீதி பவுடரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். நீங்கள் ஒரே டைமுக்கு பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த வறுத்த பொருட்கள் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து காய் அந்த பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பேஸ்ட்டையும் இந்த தேங்காய் அரைச்ச கலவையும் அது கூட மிக்ஸ் பண்ணி தேவையானால் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 3-5 நிமிஷத்துக்கு வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். நல்லா ஒரு 4-5 கொதி வந்தால் போதும். ஏற்கனவே காய் நல்லா வெந்திருக்கும், பாசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்ததுனால இந்த கலவையை போட்டு ஒரு 2-3 கொதி விட்டு இறக்கி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டு இது கூட தாளித்து போட்டுட்டா அவரைக்காய் பொரிச்ச குழம்பு தயாராகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, அது ரெண்டுமே போதும். நம்ம ஏற்கனவே பெருங்காயம் போட்டிருக்கோம், அதனால் பெருங்காயம் போட தேவையில்லை. கடுகு, உளுந்து தாளித்து போட்டுக்கலாம். நெய்யோ எண்ணெயோ எதில் வேணாலும் தாளிச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அவரைக்காயில் பொரிச்ச குழம்பு செய்கிறப்போ நீங்கள் பருப்பு சாதத்துக்கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை துவையல்,
அதுக்கப்புறம் பொடி, ஏதாவது பொடி வகைகள், கறிவேப்பிலை பொடி, பிரண்டை பொடி, அந்த மாதிரி எந்த பொடி வகைகள் இருந்தால் கூட அதுக்கு சைடிஷாக நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். கறிவேப்பிலை பொடி, பிரண்டை பொடி இதெல்லாம் நம்மளுடைய சேனலில் ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா பொடி வகைகள்லாம் நான் போடுறேன். இந்த அவரைக்காய் பொரிச்சி குழம்ப கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.